தியாக தீபம் திலிவண்ணாவினுடைய 37வது ஆண்டு நினைவேந்த நிகழ்வு இன்றைய தினம் ஜாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள அவருடைய நினைவு தூவியில் ஆரம்பமாகியுள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 26ஆம் தேதி வரை இந்த நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். அகவணக்கம் இடம்பெற்று முன்னாள் போராளி ஹிட்லர் அவர்களினால் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு தொடர்ச்சியாக விரும்பியவர்கள் மலர் மாலை அணிவிக்கலாம். அதனை தொடர்ந்து மலரஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெறும். தற்போது ஈகைச் சுடரானது ஏற்றப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து தியாக தீபம் திலிவண்ணாவினுடைய உருவப்படத்துக்கு மலரஞ்சலி செலுத்தப்படும். அகவணக்கம் இடம்பெறும். நன்றி. தியாகதீபம் திலிவண்ணாவினுடைய நினைவேந்த நிகழ்வுக்கு தடை விதிக்க கோரி யாழ்ப்பாணம் போலீசாரால் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நினைவேந்த நிகழ்வுகளை நடத்த தடை விதிக்க கோரி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் போலீசார் கடந்த வெள்ளிக்கிழமை மனு தாக்கல் செய்துள்ளனர். குறித்த மனு மீதான விசாரணைகள் எதிர்வரும் 18ஆம் தேதி முன்னெடுப்பதாகவும், அன்றைய தினம் மனுவில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள செல்வராசா கஜேந்திரன் மற்றும் மிஸ்வலிங்கம் மணிவண்ணன் ஆகியோரை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறும் அன்று கட்டளையிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நெஞ்சத்தில் உன்னாலும் இடமொன்று வந்தான் நெஞ்சத்தில்
தியாதேவன் திலீபண்ணாவுடைய நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெறக்கூடிய பகுதிகளைச் சூழ புலனாய்வு பிரிவினருடைய தீவிர கண்காணிப்பு இடம்பெறுகின்றது. அந்த கண்காணிப்புகளுக்கு மத்தியில் தான் இந்த நினைவேந்தல் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வரை தொடர்ச்சியாக காலை 8 மணிக்கு நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெறும் என்பதை அனைவருக்கும் அறிய தருகின்றோம். தொடர்ந்து அடையாள உண்ணாவிரத செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படும். ஓவிய போட்டிகள், கட்டுரை போட்டிகள் போன்றவையும் இடம்பெறவுள்ளதாக ஏற்பாட்டுக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். அதேவேளை எதிர்வரும் 22ஆம் நாள் இரத்ததான நிகழ்வுகளும் இடம்பெறும் என்பதையும் அறிவித்துள்ளனர். நன்றி. பசியிருந்து